Vision Channel. என்னங்க ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு புதையில தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதை பத்தின யோசனை தான். நாங்களும் தீவிரமா தேடிட்டு இருக்கோம், எப்ப புதையல் கைக்கு வரும்னு தான் தெரியல, அதான் ஒரே யோசனையா இருக்கு. நம்மள்ட்ட தான் நிறைய செல்வங்கள்லாம் இருக்கீங்க, இது பத்தாதான் நமக்கு புதையில வேற எடுக்கணுமா? இன்னும் புதையிலும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, நம்மள்ட்ட நிறைய செல்வங்கள் இருக்கும், இன்னும் நம்ம நல்லா வாழலாம். நான் என்ன சொன்னாலும் நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டீங்க, என்ன சொல்றதுனே தெரியல. போங்கங்க, நான் போறேன். ஆஹா, நம்ம ஊருக்குள்ளார புது சாமியார் வந்திருக்காரே, ஐயாவை பார்த்து சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்டையும் போய் சொல்ல வேண்டியதுதான். பாடா, எப்ப யாரு பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டே உட்காந்துருந்தேன். இவன் ஒருத்தனே போதும், எப்படியும் ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்துருவான். சந்தோஷத்துல இருந்தாரு போலீஸ் சாமியார். அப்ப ஊர் தலைவர் அவர்கிட்ட அறிவுரை கேட்க வந்தாரு. வணக்கம் சாமி, நான் இந்த ஊரோட தலைவர். நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு புதையில தேடிட்டு இருக்கோம் சாமி, அது எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. உங்கள் அருளால் நீங்கள் தான் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக, இது மாதிரி நான் பல புதையல்களில் எடுக்க உதவி பண்ணியிருக்கேன். உங்கள் ஊர் காட்டுப்பகுதிக்கும் மலைப்பகுதிக்கும் நடுவில் உள்ள இடத்தை தோண்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அங்கே புதையல் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி, உங்க அருளால எங்களுக்கு அந்த புதையல் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். நான் போய் ஆட்களை விட்டு தேட சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு பொருளும் கொடுத்து விட்டுற சாமி. சாமி சந்தோஷத்துல தனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு எண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செல்வந்தர் மனைவி ரொம்ப கவலையா இருந்தாங்க. செல்வந்தரும் வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. இவர் பாட்டு வீட்டையே பார்க்காம காட்டை கதியாகி கிடந்தார்னா இங்கே நடத்திட்டு வர தொழிலெலாம் என்னத்துக்கு ஆகிறது? இது இனிமேல் சரிப்பட்டு வராது. இவர் இனிமேல் நம்பணுன்னா ஒன்றும் நம்ம கைக்கு இருக்காது, நம்ம ஏதாவது முடிவெடுத்தே ஆகணும். இனிமேல் என்ன பண்ணலாம்? இதுதான் சரியான ஐடியா. ராகா இங்கே வாமா. அம்மா, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கேன். என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லை ராகா, அம்மா ஒரு முடிவெடுத்திருக்கேன். நம்ம தொழில் நிறுவனங்கள்லாம் நஷ்டத்தில் போகிறதுனால அதை விற்கலான்னு அம்மா முடிவு பண்ணிட்டம்மா. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ தான் பார்க்கணும். இனிமேவும் அப்பாவை நம்பியிருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. அம்மா, நானும் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, நானும் படிப்பை முடிச்சிட்டேன், இனிமேல் நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேம்மா. சரிம்மா, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். காலையில் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஐயா வணக்கங்க ஐயா, நாங்கள் எல்லா இடத்துலையும் புதையில தேடிட்டோங்க ஐயா, எங்கேயுமே புதையிலே இல்லைங்க ஐயா. வேலை செய்கிற ஆட்களும் புதையில் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாகியும் புதையில நம்மளால எடுக்க முடியலையே, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது? சாமியார் சொன்ன இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்தையும் தேடிட்டோமே, எங்கேயுமே கிடைக்கலையே. ஐயா, ஊருக்குள்ளார புதுசாக ஒரு சாமியார் வந்திருக்காரு ஐயா, அவர்கிட்ட வேணா கேட்டு பார்ப்போமா? ஏப்பா, இந்த காலத்தில் யாராவது புதையில நம்புவாங்களா? உன்னோட தொழில் நிறுவனத்திலையும் உங்க வீட்லையும் உனக்கு இப்ப புதையலுக்கு உதவி செஞ்சாங்களே, அவங்களையும் பாரு. குறைச்ச சம்பளம் தான், இருந்தாலும் அவங்க வந்து மன நிறைவா இருக்காங்க. உனக்கு வந்து எல்லாமே இருந்தும் உன்னால சந்தோஷமா வாழ முடியல, காரணம் உன்னோட பேராசை தான். நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி, என்னோட பேராசையினால தான் எனக்கு மன நிம்மதியே இல்லை. நான் பேராசைப்பட்டதுனால தான் நிறைய நஷ்டங்கள் எனக்கு வந்துருச்சு சாமி. இனிமேல் நான் என்னை மாற்றிக்கிறேன் சாமி, ரொம்ப நன்றி. என்னை மன்னிச்சிருமா, இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது, நான் உங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் நான் புதையில தேடி போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் எல்லாரையும் இனிமேல் நல்லா கவனிச்சிக்க வேண்டியதுதான் என்னோட வேலையே. பரவாயில்லங்க, நடந்ததை விட்டுருவோம். இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதே நீங்கள் பண்ணது தப்பு தான்னு. அம்மா, ராகா இங்கம்மா? இப்போ ரூமில் இருக்காங்க, ரூமில் போய் பாருங்க. உங்களை தான் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா அப்பா இப்போ வருவாங்கம்மான்னு. இதோ போய் பார்க்குறம்மா. ஹாய் அப்பா, நீங்கள் வந்துட்டீங்களா? நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தப்பா. என்ன மன்னிச்சிருமா, உன்னையும் அம்மாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேவும் நான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேம்மா, இனிமே நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். பரவாயில்லப்பா, எனக்கு சாரிலாம் கேட்க வேணாம்ப்பா, இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே.
என்ன குழந்தைகளா, பேராசை பெரு நஷ்டம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நிவ்யாஸ் பொக்கிஷம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.